என்ன இப்படி சொல்ற? அப்படி என்ன ஆச்சு? அடி பாவி, கடைசியில நீ அவனு கல்வா கொடுத்துட்டியா? உன்னை திருத்தவே முடியாது. போச்சா? மொபைல் போச்சா? இல்ல, நான் அது தெரியல. கவலைப்படாத. என்ன, பொன்மணிக்கு ஒரு 10,000 ரூபாய் போச்சு. என்ன ஏன் இப்படி எல்லாம் பயமுறுத்துறீங்க? பயம் மனிதனின் கூடவே வாழும் விரோதி. கவிதா, சும்மா தமாஷ் பண்ண. எதுக்கும் பயப்படக்கூடாது, யாருக்கும் பயப்படக்கூடாது. இது பொன்மணியோட பொன்மொழி. என்னன்னு பாக்குறியா? உனக்காக தான் வாங்கிட்டு வந்த கவிதா. ஆசையா வாங்கிட்டு வந்த. வா 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 வா, க உக்கார் கவிதா. ஏய், நான் நிக்கலாம், பரவாயில்ல. ஆனா நீ உக்கார். உக்காருமா? ஏதோ ஒரு படத்துல யாரோ சொல்லுவாங்க, என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. ஆனா நான் அப்படி இல்லை கவிதா. என் கேரக்டர் எல்லாரும் புரிஞ்சுக்கணும், அதுவும் என் பொண்டாட்டி. நீ கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். கவிதா, சீரியஸாவே சொல்றேன், நான் உன் மேல எவ்வளவு அன்பு பாசம் இதெல்லாம் வச்சிருக்கேன்னு உனக்கும் தெரியல. உன் அக்கா ஒண்ணு விட்டா அக்கா பொன்மணி, அவளுக்கும் தெரியல. நான் பெருசா என்ன கேட்க போறேன், நம்ம சொத்து நமக்கு சேரணும்னு, இது தப்பா? இங்க பாரு, நான் இப்படி எல்லாம் பேசி உனக்கு அல்வா கொடுக்கறேன்னு நினைக்காத. இப்ப கூட பாரு, உனக்கு ரொம்ப பிடிச்ச அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன், திருநெல்வேலி அல்வா. என்னமா ஆச்சரியமா பாக்குற? நிஜமா தான் சொல்றேன், உனக்காக தான்மா வாங்கிட்டு வந்திருக்கேன். போ போ போ, ஸ்பூன் எடுத்துட்டு வா. போமா? இருநெல்வேலி அல்வா. என்ன விளையாட்டு இது? ஏன் நிக்கிற? உட்காரு. உக்காரு. கவிதா, இப்ப சரிசமம். ஆமா, என்ன விளையாட்டுன்னு கேட்டல, உன் அக்கா பொன்மணி இப்படிதானே விளையாடுறா? செக் என்கிட்ட கொடுத்துட்டு பேமெண்ட் ஸ்டாப் பண்றான். ஏய், இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, ஜஸ்ட் ஞாபகம் வந்தது. அதான் சொன்ன கவிதா, அவ்வளவுதான். இந்த வாங்கிக்கோ. ஆனா நான் சாப்பிடுன்னு சொன்னாதான் சாப்பிடணும். சாப்பிடுன்னு சொன்னதும் தான் ஞாபகம் வருது. இந்த பொண்டாட்டிங்கெல்லாம் புருஷனுக்காக விரதம் இருப்பாங்களா? புருஷன் நல்லா இருக்கணும், நல்ல ஆயுளோட இருக்கணும், இப்படி எல்லாம். இதெல்லாம் இப்ப எதுக்கு சொல்றீங்க? எல்லாம் ஓ நல்லதுக்காக தான் கவிதா. நான் நல்லா இருந்தா தானே நீ நல்லா இருக்க முடியும். அதனால நாளைக்கு ஒரு நாள் முழுதும்
நீ எதுவும் சாப்பிடாம எதுவும் சாப்பிடாம பட்டினியா இருக்கு. பதிவிரதம் பட் இதுக்கும் ஒண்ணு விட்டாக்கா பொன்மணி, செக்க நிறுத்தறதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஒரு புறம் அச்சம், மறுபுறம் நாணம். பேதை அவள் தன் காதலை எப்படி சொல்வாள்? நினைத்தால் உயிர் வேகிறது, நினைக்காவிடில் உயிரே போகிறது. கரெக்டா? தப்பா இருந்தா நான் சொல்றேன். உடற்கூட்டுக்குள் மனப்பறவை சிறகடிக்கும். உற்றார் உறவினர் பார்வைகளோ அவள் மனதை நோகடிக்கும். அங்கே இருந்து சொல்ல அண்ணமா. இருந்த இடத்தில் சிலை போல் இருந்தாள், உணவு மறந்தாள், உறக்கம் துறந்தாள். இமைகள் மூடாமல் இனிமை கனவுகள் கண்டாள். பூச்சாரு, எனக்கு வெக்கமா இருக்கு. ஆமா சாரு, இந்த டிராமால நீ ஹீரோயினா? ஹீரோயினோட தோழினா? என்ன சாரு, உங்க அப்பா எவ்வளவு பெரிய நடிகர், அவரோட பொண்ணு நீ, உனக்கு போய் சின்ன ரோலா? பெரிய ரோலே வாங்கியிருக்கலாமே. அண்ணம்மா, நான் டான்சர், இது வரைக்கும் நான் நடிச்சதே இல்லை. இந்த ரோல் பண்ணிட்டு இருந்த பொண்ணுக்கு உடம்பு முடியலையா, அதான் ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு என்ன பண்ண சொன்னாங்க. அப்பா பெரிய நடிகருங்கிற ஒரே குவாலிஃபிகேஷனுக்காக தான் எனக்கு இந்த சின்ன ரோலை கொடுத்தாங்க. டிராமா நாளனைக்கு எப்படி பண்ண போறனோ. உனக்கு என்ன சாரு, தூள் கலப்பிடுவ. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும். மீன் குஞ்சுக்கு நீந்தவா கத்து கொடுக்கணும். நடிக்கும் போதுதான் அந்த கஷ்டம் தெரியும். கஷ்டம்லாம் இருக்கட்டும், டிஃபன் ஆறுது, முதல்ல சாப்பிட்டுட்டு மத்ததெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஆஹா, எனக்கு டிஃபன் எல்லாம் வேண்டாம். அண்ணமா என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நான் இன்னும் நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும். ஹலோ அப்பா. டிராமா டயலாக் எல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டியா? நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியா? என்னப்பா கிண்டல் பண்றீங்களா, எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்கு தெரியுமா? பயப்படாத, நீ நல்லா பண்ணுவ. நான் நல்லா நடிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்கு 17th 4:00 ஃப்ளைட், 5:30 இங்க லேண்ட் ஆகுறீங்க. 7:00 இஸ் மை ஷோ, அதுக்குள்ள நீங்க ஆடிட்டோரியம்ல இருக்கணும்ப்பா. கவலைப்படாதமா, ஃபர்ஸ்ட் ரோல முதல் ஆளா உட்கார்ந்து இருப்பேன். அதுவும் நீ முத முதல் ஆக்ட் பண்ண போற, பார்க்க வராம இருப்பேனா? அது போதும்ப்பா, டிராமால பிச்சு உதறிடுவேன். அப்பா நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ளீஸ். ஓகேம்மா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூப்பா. ஓகே, பாய். அண்ணம்மா. பார்க்கலாமா? ஒன்றும் வேண்டாம், நீ இருந்தா எனக்கு நடிப்பு வரல, நீ போ. அது எப்படி, நாலு நினைக்கு நீ நடிக்கும் போது 1000 பேர் பார்ப்பாங்களே. 1000 பேர் பார்க்கட்டும், இப்போ நீ பார்க்காத, போ. ஒரு புறம் அச்சம், மறுபுறம் நாணம். பேதை அவள் தன் காதலை எப்படி சொல்வாள்? நினைத்தால் உயிர் வேகிறது, நினைக்காவிடில் உயிரே போகிறது. உடற்கூட்டுக்குள் மனப்பறவை சிறகடிக்கும். உற்றார் உறவினர் பார்வைகளோ அவள் மனதை நோகடிக்கும். இருந்த இடத்தில் சிலை போல் இருந்தாள், உணவு மறந்தாள், உறக்கம் துறந்தாள். சாரி டு டிஸ்டர்ப் யூ பொன்மணி. ரிலாக்ஸா இருக்க? மொபைல்ல பாட்டெல்லாம் கேக்குற. குட் குட். அது எப்படி பொன்மணி, இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல உன்னால இவ்வளவு அமைதியா இருக்க முடியுது? தேவை இல்லாம தொந்தரவு பண்ணாத. அதான் சாரி டு டிஸ்டர்ப் யூ சொல்லிட்டேனே. பொன்மணி, சொல்லவும் முடியல, சொல்லாமலும் இருக்க முடியல. இந்த நேரத்துல உன் ரூமுக்கு நான் வந்திருக்கேனா,
ஏதோ முக்கியமான விஷயம் இருக்குன்னு உனக்கும் தெரிஞ்சிருக்கும். பொன்மணி, உன் சந்தோஷம் ஏன் சந்தோஷம், உன் துக்கம் ஏன் துக்கம், இது காதலர்களுக்கும் கணவன் மனைக்கும் பொருந்தும். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் உன் துக்கம் ஏன் சந்தோஷம், உன் சந்தோஷம் ஏன் துக்கம். ஆ, நீ அடிக்கடி சொல்லுவியே என் பிரின்சிபல் பாலிசி எல்லாருக்கும் தெரியும்னு. பெர்ஃபார்ம் ஆர் பேரிஷ். நீ நிறையவே பெர்ஃபார்ம் பண்ண பொண்மனே. பேரிஷ் எப்போ? நீ என்ன சொன்னாலும் நான் இரிட்டேட் ஆக மாட்டேன். அவசரப்பட்ட வார்த்தை விடுற பாரு, உனக்கு நல்லாவே தெரியும் நான் ஒரு விஷயத்தை தவிர வேற எந்த விஷயத்துக்காகவும் உன்னை தேடி வரமாட்டேன்னு. வந்ததும் இல்லை, அதே மாதிரி நான் எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட இருந்து மறைச்சதும் இல்லை. சுத்தி வளைக்காம கம் ஸ்ட்ரைட் டு தி பாயிண்ட். ஆ, எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறது தானே என்னுடைய பாலிசி. நான் இப்போ உங்கள்கிட்ட பணம் கேட்டு வரல, டோன்ட் வரி. இதை பாடுறா, இதை பாடுறா, முகத்தில் என்ன ஒரு ரிலீஃபு. ஆ, பொன்மணி, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், உடனே உங்கள்கிட்ட சொல்லணும் தான் வந்தேன். அது உனக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆ, பன்சங்கர் இல்லை நம்ம ஆஃபீஸு, அங்கே ஏதோ ஷூட்டிங் நடக்குதா, தமிழ் டிவி சீரியல், அதில் நடிக்க ஒரு பாப்புலர் ஆக்டர் வந்திருக்காராம், பேரு கூட ஏதோ சொன்னாங்களே. ஆ, மதன், மதன் பொன்மணி ஒரு காலத்தில். நீ பர்மிஷன் கொடுத்தா அவரை பார்த்து பேசி நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற? Don't irritate me. இப்பதான் நான் இரிட்டேட் ஆக மாட்டேன்னு சொன்னேன். பஸ் பஸ் பஹுத் ஹோ சுகா. என்ன டீஸ் பண்றியா, டான் பண்றியா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, த்ரெஷ் ஹோல்ட் இருக்கு. அதை தாண்டிட்டா இந்த பொன்மணி எதுக்கும் கவலைப்பட மாட்டா. எஸ் எஸ், கவிதா என்னோட வீக்னஸ் தான். அந்த வீக்னஸ் பயன்படுத்திக்கிட்டு நீ என்ன ரொம்பவே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாத. புருஷனே தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவனா, இப்ப என்ன மதனை வீட்டுக்கு கூப்பிடணுமா, விருந்து வைக்கணுமா? ஐ ஹாவ் அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ இளங்கோவன், பொன்மணி will never perish. நீங்கள் போய் எம்ஆர்பி கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டாம், எனக்கு அது சரியாக தோணலை. அதனால் நம்ம ஒன்று குறைஞ்சி போயிடலையே, என்ன இருந்தாலும் வயசில் பெரியவங்க இல்லையா? ஆ, இந்து மனசை புண்படுத்திட்டோமேன்னு எம்ஆர்பி என்னம்மா ஃபீல் பண்ணாங்க தெரியுமா? அஃப்கோர்ஸ், ஒரு வகையில் நீங்கள் வந்தது நல்லதாக போச்சு, இல்லைன்னா என்னோடய சிச்சுவேஷன் ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருந்திருக்கும். இந்த பக்கமா அந்த பக்கமான்னு தெரியாம தவிச்சிருப்பேன்.
ஆமாம், உங்கள் வேலை விஷயம் என்னாச்சு? எதுவும் சரியாக செட் ஆகலை. வேலை சரியாக இருந்தால் டேர்ம் செட் ஆகலை, டேர்ம் சரியாக இருந்தால் வேலை சரியாக இல்லை. நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மெமதி, தப்பில்லையே. எல்லாமே இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம். பட் ஐ ஃபீல் ஐ எம் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். மதி, இதோ இந்த மெயில் எல்லாம் உங்களுக்கு தான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அதான் சொன்னேனே, ஐ எம் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம்னு. வீட்டு லோனு, கார் லோனு, போன மாதம் டியூ கட்டாததுக்கு ரிமைண்டராக இருக்கும். ஆமாம், இந்த எங்க? அவர் உங்கள தான் இருக்கா? ஒரு நிமிஷம் வர சொல்றீங்களா? நான் யாருக்கும் தேவையில்லை, யாருக்கும் தேவையில்லை. இந்து, என்ன சார்? உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும். சரி சார்.